Hi friends, welcome to En Samayal Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கறத பார்த்தறலாங்க. வாழைப்பூவெலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து சுத்தம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா செய்யவே மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது பூவை வந்து உதுத்தி எடுக்காமல் இந்த மாதிரி மொத்தமாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டை இப்படி வளைச்சி விட்டீங்க அப்படின்னாலே அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்குங்க. அது எல்லாமே ஈஸியாக வந்துடும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் அந்த மேலே பூவில் இருக்கிற நரம்பையும் எடுப்போங்க. அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை இப்படி வளைச்சி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதாவது ஒவ்வொரு பூவை எடுக்கிறத விட இந்த மாதிரி பஞ்சாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. அந்த பூவையை வந்து அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் ஒரு தடவை வளைச்சி விட்டுட்டு இப்படி மேலே இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாங்க. இப்படி ஒவ்வொரு பஞ்சாக வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பூவை. அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா நரம்பையும் எடுத்துகிட்டு நீங்கள் சில்லிக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக வந்து வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக வந்து எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூக்கான டிப்ஸ் தான். நீங்கள் கட் பண்ணி போடுறது வந்து பச்சை தண்ணியில் போடுறத விட தயிரோ இல்லைனா வந்து மோரோ வந்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கி விட்டுட்டு அந்த மோர் தண்ணியில் வந்து உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு துளி கூட கருத்து போகாதுங்க. நார்மலாக வந்து நம்ம வாழைத்தண்டு இல்லை இந்த வாழைப்பூ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியில் போட்டாலுமே கருத்து போயிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருக்காமல் நல்லா வெள்ளையாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு எப்போவுமே வந்து தோலை வீசிடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தோலை வந்து வீசாமல் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு நீளமான பாட்டில்லையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ உள்ளே போட்டுட்டு அதில் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அந்த தோல் ஃபுல்லாகவே நல்லா மூழ்கிடணுங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. அதாவது ஒரு 8 மணி நேரமாவது மினிமம் வச்சிடணும். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கலரு அப்படி வந்து தண்ணியோட கலர் மாறிடுங்க. அந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ரோஜா செடிக்கோ இல்லை வேறு ஏதாவது செடிகளுக்கு வந்து நம்ம முட்டைத்தோலோ இல்லைனா வந்து வெங்காயத்தோல் இந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லைங்களா. அதே மாதிரியே இந்த வாழைப்பழத்தோலோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றினீங்க அப்படின்னாலும் நல்ல செலுசெலுப்பாக வளருங்க. அந்த கிளைகள் எல்லாமே நிறையா வரும். நல்ல செடி வந்து பெருசாகும். இன்னொன்று செடியும் தலையை தலையை நல்லா பூ வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம வந்து காஃபி தூள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வாங்குற மாதிரி இருந்தால் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. இல்லை இந்த மாதிரி 2 ரூபா காஃபி தூளாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்பவுமே பின் பண்ணி வச்சிடணும். அப்படி வைக்காம விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிடும் இல்லைங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி தூள் கெட்டி ஆயிடுச்சுன்னா தூக்கி அப்படியே போட்டுருவாங்க. அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபித்தூள் வந்து கெட்டி ஆகிட்டா கூட அதுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லா கொதிக்க கொதிக்க வந்து பால் வச்சு ஆற்றணும் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படி கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பான சூடில் ஆற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கரையாது. அந்த பால் வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து பாலை ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த காஃபித்தூள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. நிறைய பேர் வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் அப்படி தூக்கி போடாமல் நல்லா சூடான இதில் கலக்குனீங்க அப்படின்னாலே போதுங்க. ஸ்பூனில் கலந்துட்டு ஒரு 2 ஆற்று ஆற்றுனிங்கனாலே எப்போ நம்ம காஃபி பவுடர் போட்டு எப்படி கலக்குமோ அதே டேஸ்ட்டு அப்படியே வந்துடுங்க. எல்லா காஃபி தூளுமே வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். கண்டிப்பாக இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வீட்டில் வந்து குழந்தைகளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அப்படியே வந்து சுவரில் வந்து தேய்ச்சிருவாங்க. இல்லை வேறு ஏதாவது நம்ம கைப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு பொருள் பட்டு கூட வந்து சுவரில் அழுக்காயிடுச்சின்னு வைங்களேன். அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. நம்ம என்ன பேஸ்ட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கோல்கேட் தான் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கோல்கேட் யூஸ் பண்ணுறேன். டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கணுங்க. நீங்கள் நார்மலாக துணி வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க அப்படியே பளிச்சுன்னு போயிடும். இப்போ உங்களுக்கு சுவர் பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ கருப்பு கருப்பாக இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காமிக்கிறேங்க. டூத் ப்ரஷ் வச்சு பேஸ்ட்டு போட்டு தேய்க்கிறேங்க. தண்ணியெலாம் எதுவுமே தொடலை, வெறும் பேஸ்ட்டு மட்டும் போட்டு ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பேஸ்ட்டு போட்ட உடனே தெரியுது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. அப்படியே எவ்வளோ கருப்பு இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அப்படியே பளிச்சுன்னு போயிடுதுங்க. உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். முதல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சுங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கருப்பாகவும் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி பளிச்சுன்னு போயிடுச்சுங்க. நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு துடைச்சிக்கலாங்க. லைட்டாக துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு
இந்த மாதிரி வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிங்கனாலே போதும், அப்படியே பளிச்சுன்னு புது செவர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன், ஒரு துளி கூட அழுக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸாக இருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு செலாட்டிப்க்கு இது ஒட்டி வைப்போம், இல்லைன்னா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம வெளியவே எங்காவது எடுத்துகிட்டு போயிருக்கோம், நமக்கு டக்குன்னு வந்து வேறு எதுவுமே இல்லை, செலாட்டிப்போ ரப்பர் பேண்டே இல்லை அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு ஆப்போசிட்டில் மடித்து விட்டீங்க அப்படின்னாலே கவர் ஆகிக்குங்க. அப்போ வந்து காற்று உள்ளே போகாது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரியாமல் டைட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த டிப்ஸ் வந்து கேஸ் செலவு வந்து குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க. இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி சுடுதண்ணி வந்து அடிக்கடி நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இது. எப்பவுமே வந்து மொத்தமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வச்சிடாமல் அதில் ஒரு கால் பங்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக வச்சுருக்கும் போது டக்குன்னு சூடாயிடும். சூடாகிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கு வள விட வேண்டியது கிடையாதுங்க, அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி சூடாயிருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக வந்து அப்படியே முட்லி வருது. இந்த டைமில் வந்து நீங்கள் மிச்சம் இருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அதாவது கொஞ்சமாக தண்ணி வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு சூடாயிரும். இப்போ வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து எவ்வளோ தண்ணி வச்சுருந்தீங்களாலும் சூடாகிக்குங்க. இது வந்து குளிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சாலுமே நீங்கள் வைக்கிற தண்ணியில் வந்து கால் பங்கு தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா வந்து மிச்ச தண்ணி சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேலையும் முடிஞ்சிருங்க, கேஸ் செலவு வந்து நல்லாவே மிச்சமாகும். இப்போ மிச்ச தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லி பாத்திரம் கழுவிட்டு சிங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேட் ஸ்மெல் வரக்கு வாய்ப்பு கிடையாதுங்க, அது ரொம்ப ரேர் தான் ஸ்மெல் வர்றது. ஆனால் வந்து நம்ம வெளியே எங்காவது போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிட்டோம், இல்லை வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிச்சனில் வந்து சிங்கில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருங்க. அப்படி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. நம்ம ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க, அந்த பவுடர் எடுத்துக்கலாங்க. அதை வந்து கொஞ்சமாக வந்து அந்த சிங்கில் தண்ணி போகிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து ஈஸியாக போயிருங்க. இப்போ தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அந்த தண்ணி போகிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக பவுடர் போட்டுவிட்டு அப்படியே விட்டுறலாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ளே போனாலே நல்லா அந்த பவுடரோட மனம் இருக்குங்க, பேட் ஸ்மெல் வந்து ஒரு துளி கூட இருக்காது. நல்லா மனமாக இருக்கிற பவுடர் யூஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.